ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பியூட்டி டேட்டிக்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எப்படி வெத்தலையை வச்சு ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஹேர் மாஸ்க் தான், பட் இது நீங்கள் ரெகுலராக வீக்லி 2 or 3 times யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விசிபிள் சேஞ்சஸ் தெரியும், உங்கள் ஹேர் க்ரோத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு 4 இல்லைனா 5 வெத்தலை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வெத்தலையில் விட்டமின் சி கண்டென்ட்டும் கெரட்டின் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ப்ளஸ் நல்லா நீளமாகிறதுக்கு இந்த பீட்டல் லீஃப் வெத்தலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தலையில் ஏதாச்சும் பொடுக்கு பிரச்சனை இல்லை இச்சிங் அரிப்பு அந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த பீட்டல் லீஃப் அதை கியூர் பண்ணும். அதுக்கடுத்து இந்த பேக்குக்கு தேவையான பொருள் கோகோனட் ஆயில், தேங்காய். இந்த வெத்தலை தேங்காய் இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த பேக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பனிக்காலத்தில் கொஞ்சம் உறஞ்சங்காட்டி இந்த கலரில் இருக்குது. இது நாங்கள் வீட்டில் அரைச்ச தேங்காய். மேம் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அரைச்ச தேங்காய்னையவே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெகுலராக உங்கள் ஹேர்க்கு என்ன தேங்காய் அப்ளை பண்ணுறீங்களோ அதவே இந்த பேக்குக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெத்தலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில் போட்டு. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கை ஆஸ் யூஷுவல் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 20 to 30 minutes வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சில் வாட்டரில் கோல்ட் வாட்டரில் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் கோல்ட் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா ஹாட் வாட்டர் வந்து உங்கள் ஹேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ ப்ரிஃபர் டு யூஸ் கோல்ட் வாட்டர். ரெகுலராக இந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும், உங்கள் ஹேர் க்ரோத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப ஒர்க் ஃப்ரீக்காக இருக்கிறங்காட்டி அதிகமாக ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹேரை பராமரிக்கிறதுக்கு முன்ன மாதிரி நம்மளுக்கு டைம் கிடைக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேக்ஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் ஆகிறதுலருந்தும் ஹேர் டேமேஜ் ஆகிறதுலருந்தும் உங்கள் ஹேரை ப்ரிவென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ரிசல்ட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.